ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ரைட்டிங் ஜாப் எப்படி எழுதணும், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் போஸ்ட் போடுறேன். அந்த வீடியோவில் பாருங்கள் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், பேப்பர்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, பேமெண்ட்டை ரீசெண்டாக வாங்கினவங்களோட ப்ரூஃபு, அவங்களோட ஃபீட்பேக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் வைஸ் பேமெண்ட்டு எப்படின்றத நான் ஒரு ஆடியோ போட்டிருக்கேன், அதை கிளியராக கேளுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பே பண்ணவங்களோட ப்ரூஃபும் போடுறேன். 1 வீக்குக்கு 1300, 2 வீக்ஸ்க்கு 2000 ப்ராஜெக்ட்டுக்கு, சரிங்களா? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, ரீஃபண்டும் கிடையாது. ஸோ எங்கக்கிட்ட ரெகுலராக எழுதிட்டுருக்கவங்களோட பேமெண்ட் ப்ரூஃபும் அனுப்புகிறேன், செக் பண்ணிக்கோங்க. 100% ஜென்யூனான ஜாப் தான், ட்ரஸ்டபுளான ஜாப் தான். எங்கக்கிட்ட எழுதிட்டுருக்கவங்களும் உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்கிறாங்க, கேளுங்க. தாராளமாக நீங்கள் வந்து ட்ரையல் பேக் கூட எடுத்து பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா எங்கக்கிட்ட எழுதிட்டுருக்கவங்க எல்லாருமே அப்படி தான், ஒன் டைம் மட்டும் பண்ணுறதில்ல, எவ்ரி டைம் அவங்க பேமெண்ட் பண்ணி எழுதிட்டுருக்காங்க. ஸோஃபார் எழுதிட்டுருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஜாபுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினா இதை எடுத்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஃபோன் அட்டன் பண்ண எடுக்கலைன்னா தப்பாக எடுத்து எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஹாய், மை நேம் சாலியா. நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நானும் நம்பர் ரைட்டிங் ஜாப்ஸில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து மோஸ்ட்லி ட்ரஸ்டட் தான். மணி ஃபஸ்ட்டு நானும் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஆனால் வந்துட்டு கரெக்டாக போட்டு விட்டுருவாங்க. சித்ரா சிஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, கேட்ட உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அண்டு எல்லோருமே வந்து நம்பிக்கையோடு ட்ரஸ்டோட ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.